வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மக்களே, மலிவு விலையில வீடு கட்டுறதுக்கு வழக்கமா பயன்படுத்தக்கூடிய கட்டுமான பொருட்களுக்கு மாற்றா பல வித்தியாசமான பொருட்களை எப்படியெல்லாம் முறையா பயன்படுத்தி வீடு கட்டுறதுக்கு ஆகக்கூடிய செலவை கம்மி பண்ண முடியும்னு பல வீடியோஸ் நம்ம சேனல்லயே போட்டிருக்கோம். அந்த வரிசையில 2BHK வீட்டை வெறும் 6.5 லட்சம் செலவுல கட்டி முடிச்சிடக்கூடிய ஒரு டெக்னாலஜியான GFRG பேனல்ஸ்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை பத்தியும், இந்த தொழில்நுட்பம் எப்படி செயல்படுதுன்னும், அந்த தொழில்நுட்பத்துடைய மொத்த அம்சங்களை பத்தியும், எந்த அளவுக்கு பாதுகாப்பானது, நம்ம இந்த முறையை பயன்படுத்தும் போது எவ்வளவு வரைக்கும் செலவு கம்மியாகும்னும், கூடவே இதனுடைய நிறை குறைன்னு A to Z எளிமையா இந்த வீடியோல பாத்துருவோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் கண்டினியூட்டி புரியும். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் பேஜுக்கு புதுசா இருந்தா, நான் சிவில் இன்ஜினியர் கிஷோர். சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் சம்பந்தமான பிரைவேட் ஜாப் வேகன்சிஸ், வேலை வாய்ப்பு சம்பந்தமான தகவல்களுக்கு கீழே தெரியற இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, GFRG பேனல்ஸ், இதுல இந்த பேனல்ஸ் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் தட்டையான பொருள். உதாரணத்துக்கு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கத நம்ம மரப்பலகைன்னு சொல்லுவோம். டெக்னிக்கலா இத உடன் பேனல்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு தின் அண்ட் பிளாட்டான சர்ஃபேஸ் மெட்டீரியலை தான் நம்ம பேனல்னு சொல்றோம். அடுத்து GFRG விரிவாக்கம், கிளாஸ் ஃபைபர் ரெயின்போர்ஸ்ட் ஜிப்சம். எளிமையா சொல்லணும்னா கண்ணாடி நாறுகளை பயன்படுத்தி வலுவூட்டப்பட்ட ஜிப்சமால் உருவாக்கப்பட்ட பேனல்னு அர்த்தம். அடுத்து இந்த GFRG பேனல்களை உற்பத்தி பண்றதுக்கு தேவையான மூலப்பொருட்களை பத்தி சொல்லணும்னா, முதல்ல இந்த ஜிப்சம் உரம் தொழிற்சாலை ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய டிஸ்போசல்ஸ் கழிவுகள்ல இருந்து எடுக்கக்கூடியது தான் இந்த ஜிப்சம். ரெண்டாவது ஒயிட் சிமெண்ட், மூணாவது கிளாஸ் ஃபைபர், நாலாவது இதெல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வலுவூட்டக்கூடிய கெமிக்கல்ஸ், இறுதியா அலுமினியம் பேனல்ஸ். இந்த பேனலை சுத்தி தான் முன்னாடி பார்த்த 4 மூலப்பொருட்களும் சரியான அளவுல பொருத்தப்பட்டு GFRG பேனல்கள் உற்பத்தி செய்யப்படுது. இப்போ இந்த GFRG பேனல்களை நம்ம எப்படி முறையா கட்டிடங்களுக்கு பயன்படுத்துறதை பத்தி பாத்துருவோம். மக்களே, நம்ம வழக்கமா வீடுகள் கட்டுறதுக்கு குழி தோண்டி ஃபவுண்டேஷன் போட்டு அங்க இருந்து காலம் எழுப்பி பீம்களோட உதவியோட ஸ்லாபுகள் போட்டு அதை சுத்தி நம்ம தேவைக்கு ஏற்ப செங்கல் பயன்படுத்தி கட்டிடத்தை மூடி அங்கங்க ஜன்னல் கதவுகள்னு வச்சு வீட்டை கட்டி முடிச்சிடுறோம். இந்த சராசரி முறை வீடுகளுக்கு அதிகப்படியான காங்கிரீட், கம்பிகள், செங்கல், மணல், ஷட்டரிங், சென்ட்ரிங்னு இன்னும் பல பொருட்கள் உங்களுக்கு அதிக அளவுல அத்தியாவசியமா தேவைப்படும். அதுவே இந்த GFRG பேனல்களை நீங்க பயன்படுத்தும் போது முன்னாடி சொன்ன பொருட்களை கிட்டத்தட்ட 80% வரை தவிர்த்திட முடியும். அது எப்படி சாத்தியமாகும்னு கேக்குறீங்களா? மக்களே, இந்த GFRG பேனல் வீடுகளுக்கும் சராசரி முறை வீடுகளை போல ஃபவுண்டேஷன் போட்டு பேஸ்மெண்ட் வரைக்கும் அதை கொண்டு வந்துடணும். அதன் பிறகு உங்க வீட்டுடைய வடிவமைப்புக்கு ஏற்ப முன்கூட்டியே ஆர்டர் செய்யப்பட்ட GFRG பேனல்களை கிரேன்களோட உதவியோட சரியான இடத்துல பொருத்திடணும். அடுத்து பொருத்தப்பட்ட பேனல்கள் ஒன்னோட ஒன்னு டைப் ஆகி தரையோட பவுண்ட் ஆகி இருக்குன்னு உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு வால் பேனல்கள்ல இருக்கக்கூடிய இந்த துவாரங்கள்ல 3 ஹோல்ஸ்களுக்கு ஒரு ஹோல்ஸ்னு, அதாவது 2 ஹோல்ஸ் இடைவேளை விட்டு ஸ்டீல் ராடுகள் சுருக்கப்பட்டு பிளிந்த் பீம்ல இருந்து நீட்டப்பட்ட ஸ்டீல் ராடுகள் கூட இது ரெண்டுமே டை ஆகி இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கணும். பிறகு அந்த குறிப்பிட்ட ஹோல்ஸ்களை காங்கிரீட் போட்டு ஃபில்அப் பண்ணிடணும். பேலன்ஸா சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த 2 ஹோல்ஸ்களை சிமெண்ட் மற்றும் சாண்டையும் கலந்து, அல்லது சிமெண்ட் மற்றும் ஃபிளை ஆஷியும் கலந்து மிக்ஸ் பண்ண கலவையை போட்டு ஃபில்அப் பண்ணிடணும். அடுத்து இந்த வால் பேனல்கள் மேல GFRG ஸ்லாப் பேனல்களை இந்த மாதிரி பொருத்தி ஸ்லாப் பேனல்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஹாலோ போர்ஷன், இந்த துவாரங்கள்ல சைஸுக்கு ஏற்ப இந்த மாதிரியான சின்ன சின்ன பீம் ராடுகளை ஸ்லாப் பேனல்ல போட்டு டைப் பண்ணிடணும். அடுத்து இந்த ஸ்லாப் செட்டப்புக்கு மேல GI மெஷ் ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா மூலைகள்லயும் டைப் பண்ண பிறகு சிப்ஸ் காங்கிரீட், அதாவது 6 mm கம்மியான சைஸ்ல இருக்கக்கூடிய ஜல்லிகளை பயன்படுத்தி உருவாக்கின காங்கிரீட் கலவையை 2 inches வரை இந்த ஸ்லாபுக்கு மேல போட்டு கேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதன் பிறகு பொருத்தப்பட்ட வால் பேனல்கள்ல வழக்கமான முறைப்படி எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஃபிட்டிங்ஸ்களை பொருத்தி கொண்டு போக வேண்டியதுதான். என்ன மக்களே, பொம்மை வீடு கட்டுறத வேடிக்கை பார்த்த மாதிரி இருக்கா? இதுல அப்படி என்ன ஸ்ட்ரென்த் இருந்துட போதும் தானே யோசிக்கிறீங்க? இப்போ சராசரி செங்கல் வீடுகள்ல இருந்து இந்த GFRG பேனல் வீடுகள் எந்த அளவுக்கு சுப்பீரியர், சிறந்து விளங்குதுன்னு பாத்துருவோம். இந்த GFRG பேனல் ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல், இதை நம்ம தாராளமா ரீசைக்ளிங் கூட பண்ணலாம். சராசரி முறை வீடுகள் கட்டுறதுக்கு நமக்கு அதிகப்படியான சிமெண்ட்டுகள் தேவைப்படும். ஆக சிமெண்ட் உற்பத்தியின் போது உண்டாகக்கூடிய பொல்யூஷன்னால இயற்கைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை நம்ம GFRG பேனல்கள் பயன்படுத்துறது மூலயமா தவிர்த்திட முடியும். கூடவே இந்த பேனலை பயன்படுத்தி கட்டக்கூடிய வீடுகள் 8 hectare ஸ்கேல் வரையிலான பூகம்பத்தை தாங்கும் திறன் கொண்டது. இந்த காரணத்தினாலதான் பூகம்பம் அதிகமாக ஏற்படக்கூடிய இடங்கள்ல பல அரசாங்க கட்டிடங்கள்
இந்த பேனல் முறையை பயன்படுத்தி தான் கட்டப்பட்டு வந்துட்டு இருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த பேனல் வீடுகள் 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை கூட 3-4 மணி நேரம் வரை எந்தவித சிதைவும் ஏற்படாம தாங்கி நிற்கக்கூடியது. சோ ஃபயர் ஆக்சிடென்ட் போது GFRG கட்டிடங்கள் சராசரி கட்டிடங்களை விட உறுதியானது. இந்த பேனல்கள் ஒரு சூப்பர் தெர்மல் இன்சுலேஷன் மெட்டீரியல், அதாவது சராசரி கட்டிடங்களை காட்டிலும் ரூம் டெம்பரேச்சர் 5 டிகிரி செல்சியஸ் வரை கம்மியா இருக்கும். சோ சம்மர்ல ஃபேன் ஏசிக்கான பயன்பாட்டை நம்மளால கம்மி பண்ணிக்க முடியும். அடுத்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, சராசரி செங்கல் சுவர்கள் பயன்படுத்தும் பொழுது சுவர்கள் 9 இன்ச் திக்னஸ் வரைக்கும் போடுவோம். ஆனா இந்த GFRG பேனல்கள் வெறும் 4-5 இன்ச் திக்னஸ் தான் இருக்கும். ஆக செவருடைய திக்னஸை நீங்க கம்மி பண்றது மூலயமா ஓவரால் வீட்டுடைய இன்டர்னல் கார்பெட் ஏரியா உட்புற பரப்பளவை அதிகப்படுத்த முடியும். ஒரு உதாரணத்துக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடா இருந்தா கிட்டத்தட்ட 20 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வீட்டுடைய உட்புறம் இன்டர்னல் கார்பெட் ஏரியா நமக்கு அதிகமா கிடைக்கும். அடுத்து ரொம்பவே முக்கியமா, இந்த பேனல்கள் நமக்கு ரெடிமேடாவே கிடைக்கிறதுனால இத சிமெண்ட் பிளாஸ்டிங் பூச வேண்டிய அவசியம் கிடையாது. சோ அதுக்கான செலவையும் நம்மளால மிச்சம் பண்ணிட முடியும். போனஸா இந்த பேனல்கள் ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல். சோ நீர் கசிவு, டேம்ப்னஸ், ஓதம்னு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வாய்ப்புகள் கிடையாது. சோ சராசரி வீடுகளை போல வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் அடிக்க வேண்டிய அவசியம் இந்த பேனல் வீடுகளுக்கு கிடையாது. அண்ட் இந்த வீட்டுடைய ஆயுட்காலத்தை பத்தி சொல்லணும்னா சராசரி வீடுகள் 40-50 வருஷம் வரைக்கும் தாங்கக்கூடியது. ஆனா இந்த பேனல் வீடுகள் 80-100 வருஷம் வரைக்கும் எந்தவித சிதைவுமே அடையாம இருக்கும்ன்றத மேனுபேக்சரிங் சர்டிபிகேட்லயே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. சவுண்ட் ப்ரூஃபிங்க பொறுத்தவரை 40-45 டெசிபல் வரை சத்தத்தை அப்சர்வ் பண்ணி ஒரு சூப்பர் சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியலா இந்த பேனல்கள் செயல்படும்னு ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. மக்களே முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெறும் 30 நாள்ல 2 மாடி குடியிருப்புகள் வரைக்கும் தாராளமா கட்டி முடிச்சிட முடியும். சோ எமர்ஜென்சி அல்லது ஷார்ட் டியூரேஷன்ல வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த GFRG பேனல் வீடுகள் ஒரு சூப்பர் ஆப்ஷன் சொல்லலாம். மக்களே உலகெங்கும் இந்த டெக்னாலஜியை அதிகப்படியா ஹில்லி ரீஜியன்ஸ் மலைப்பகுதிகளையும் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய இடங்கள் சீஷோர் கடல் சார்ந்த இடங்கள்னு ஏதேனும் விபத்து ஏற்பட்டா ஆகக்கூடிய பாதிப்பை கம்மி பண்ற விதத்துல எடை கம்மியான கட்டுமான பொருட்களை கொண்டு கட்டிடங்கள் கட்டப்படணும்னு அரசாங்கமே பரிந்துரைச்சிட்டு இருக்காங்க. ஆக இந்த மாதிரியான இடங்களுக்கு GFRG பேனல் வீடுகள் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும்ன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த டெக்னாலஜி முதல் முதல்ல ஆஸ்திரேலியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டு படிப்படியா உலகெங்கும் பரவி சைனா பாகிஸ்தான்னு 2013 இந்தியாவுக்குள்ள கால் பதிச்சிருக்கு. அதுவும் வேற எங்கேயும் இல்லைங்க, நம்ம IIT மெட்ராஸ்ல ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்காக கட்ட ஆரம்பிச்சு அந்த முயற்சியில வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. இங்க தொடங்கி நாளடைவுல இன்றைக்கு தேதி வரைக்கும் சென்னையில மட்டுமே 200க்கும் மேல GFRG பேனல் வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. மக்களே இதுவரைக்கும் வரிசையா இந்த வீட்டுடைய நிறைகளை மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த GFRG பேனல்களுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் குறைகளையும் பார்த்துருவோம். முதல்ல நம்ம இந்த GFRG பேனலை பயன்படுத்துறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு கிரேனுடைய உதவி கண்டிப்பா தேவைப்படும். ஆக வீட்டுல குறைஞ்சபட்சம் ஒரு 2 டைரக்ஷன்லயாவது கிரேன் உள்ள போய் வெளியில வர அளவுக்கு இடம் கண்டிப்பா இருக்கும். பட் அதுவே வீடுகள் ஒன்னோட ஒண்ணு ஒட்டி ஒட்டி எனச்சு இந்த மாதிரி கட்டியிருந்தாங்கன்னா அந்த மாதிரியான இடங்களுக்கு இந்த GFRG பேனல் வீடுகள் ஒத்து வராது. ரெண்டாவது, இந்த GFRG பேனல் வீடுகள் செலவு கம்மின்னு எல்லாரும் சொல்றது வெறும் சாதாரண சராசரி வீடுகள் கட்டுறதுக்கு மட்டும்தான். அதுவே நீங்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டிசைன்ல வீடுகள் கட்டுறதா இருந்தா, உதாரணத்துக்கு ஒரு உருளை வடிவத்துல ஒரு ஆர்ச் வடிவத்துல சராசரி வீடுகளுடைய டிசைன்ல இருந்து அப்பாற்பட்டதா இருந்தா இந்த GFRG பேனல் டெக்னாலஜி செலவை தூக்கி விட்டுரும். காரணம் வளைவான ஸ்லாபுகள் சுவர்கள் எல்லாம் GFRG பேனல்ல அமைக்கிறது ரொம்பவே கஷ்டம். சோ நீங்க கண்டிப்பா ஸ்கொயர் அல்லது ரெக்டாங்கிள் ஷேப்ல தான் உங்க வீட்டுடைய டிசைனை ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து நம்ம சராசரி வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வேலையாட்கள் மற்றும் மிஷினரிஸ்கள் இந்த GFRG பேனல் வீடுகளுக்கு செட் ஆகாது. லேபர்ஸ்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்கில்டு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாகவும் ரொம்பவே முக்கியமா இந்த GFRG பேனல்களை இண்டஸ்ட்ரீஸ்ல ஆர்டர் பண்ணும் போதே தெளிவா வீட்டுடைய பிளானை ஃபைனல் பண்ணி ஜன்னல் கதவுகளுடைய ஓப்பனிங்களை டிசைன் பண்ணி சரியான ஒரு ஷேப் மற்றும் சைஸுகளில் தான் பேனல்கள் ஆர்டர் பண்ணணும். இதுல ஏதும் தப்பு நடந்தா, தப்பு நடக்கவே கூடாத மக்களே, இந்த பேனல் வீடுகளை பொறுத்த வரைக்கும் பேனல்களை ஆர்டர் பண்ணும்பொழுது அதனுடைய குவான்டிட்டி மற்றும் சைஸுகளை ரொம்பவே கவனமாக ஆர்டர் பண்ணணும். அடுத்து ரொம்பவே முக்கியமாக, ஒரு சில கிளைண்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் வீட்டை கட்டி முடித்த பிறகு வாஸ்து அது இதுன்னு வீட்டை இடித்து மாற்றுறதையே ஒரு ஹாபியாக வச்சுட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ஆட்களுக்கு இந்த டெக்னாலஜி கொஞ்சம் கூட ஒத்து வராது. மக்களே இந்த பேனல்களை நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னா இந்தியாவில் மொத்தமாக 6 மேனுஃபேக்சரர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ உங்கள் ஆர்டர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக பிளான் பண்ண பிறகு தான் பண்ணணும். ஏன்னா நடுவில்
பேனல்கள் பத்தாம ஒன்னு ரெண்டு பேனல்கள் மட்டும் தனியா ஆர்டர் போட்டா டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் எங்கேயோ போயிடும். அடுத்து பிளம்பிங், எலக்ட்ரிக்கல், கதவு ஜன்னல்கள் பொருத்துறதுக்கு வழக்கமான வேலையாட்களை பயன்படுத்தாம இந்த பேனல் வேலைகளுக்குன்னே பிரத்யேகமா ஸ்கில்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு லேபர்களை தான் பயன்படுத்தணும். மக்களை இறுதியா நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த கண்டென்ட்க்கு வந்தாச்சு. சராசரி வீடுகள்ல இருந்து இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் வீடுகள் கட்டுறது மூலயமா நம்மளால எவ்வளவு வரைக்கும் செலவை மிச்சம் பண்ண முடியும்னு பாத்துருவோம். இப்போ எந்தெந்த கட்டுமான பொருளை எவ்வளவு எவ்வளவு சதவீதம் மிச்சம் பண்ண முடியும்னு அடுத்தடுத்து பாத்துருவோம். முதலாவது சிமெண்ட் 35%, ஸ்டீல் 55% வரைக்கும், சாண்ட் 70%, பிரிக்ஸ் கற்கள் முழுக்க முழுக்க 100% மிச்சம் பண்ண முடியும். காரணம், நமக்கு இங்க பிரிக்ஸே தேவைப்படாது, அதுக்கு மாற்ற முழுக்க முழுக்க பேனல்களை வச்சே நம்ம கவர் பண்ணிடுறோம். வேலையாட்கள் லேபருக்கு ஆகக்கூடிய செலவுல இருந்து 60% வரை மிச்சம் பண்ண முடியும். இறுதியா கட்டிடத்துடைய பவுண்டேஷனுக்கு ஆகக்கூடிய செலவுல இருந்து 30% வரை செலவை கம்மி பண்ண முடியும். அது எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் மூலயமா கட்டக்கூடிய ஓவரால் பில்டிங்குமே சராசரி பில்டிங்கை விட 50% வரை இடை கம்மியா தான் இருக்கும். ஆக இடை கம்மியான ஒரு வீட்டை தாங்கக்கூடிய பவுண்டேஷனை மட்டும் நம்ம போட்டா போதும். ஸோ இது மூலயமா நம்மளால ஃபவுண்டேஷனுக்கு ஆகக்கூடிய செலவுல இருந்து 30% வரை செலவை மிச்சம் பண்ண முடியும். அண்ட் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு முழு வீட்டையுமே உங்களால வெறும் 3-4 வாரத்துல உங்களால கட்டி முடிச்சிட முடியும். மக்களே, ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா சரியான ஒரு திட்டம் போட்டு முறையான வகையில இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளால 30-50% வரை சராசரி வீடுகளுக்கு ஆகக்கூடிய செலவுல இருந்து மிச்சம் பண்ண முடியும். மக்களே, இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் தொழில்நுட்பத்தை நீங்க பயன்படுத்த போறதா இருந்தா வீடியோட ஸ்டார்டிங் நம்ம போட்ட எல்லா பாயிண்ட்டையுமே உங்களால நிவர்த்தி பண்ண முடியும்னு உறுதியா இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் ஐடியா உங்களுக்கு ஒத்து வரும். இது போல இன்னும் பல கட்டுமான தொழில்நுட்பத்தை பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நம்புறேன். நான் சிவஞ்சன கிஷோர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.